நீங்க ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க மேடம். சோஷியல் மீடியா பக்கம் கொஞ்சம் போய் பாருங்க. உங்களை புகழ்ந்து பேசாதவங்களே இல்ல. இன்னைக்கு உள்ள இளைஞர் கூட்டம் மொத்தமும் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஓ, அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் சொல்றேன். அட்வொகேட் தயாலன் உங்க வெற்றிய பார்த்து ரொம்பவே பொறாமையில இருக்காரு. வெளிப்படையா சொல்லணும்னா வைத்தறிச்சல்ல இருக்காருன்னு சொல்லணும். அந்த அம்மா அப்படி என்ன பெருசா சாதிச்சிட்டாங்க? இதெல்லாம் ஒரு சாதாரண கேஸ். இதுக்கு போய் அவங்களை இப்படி புகழ்றீங்களேன்னு மீடியாவுக்கு அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே அவரோட வைத்தறிச்சல அவரே வெளியே காட்டியிருக்காரு. மேடம், பாராட்ட பெருசா எடுத்துக்கலாம். அதே சமயத்துல என்னை பார்த்து பொறாமப்படுறவங்களையும் நான் கண்டுக்கிறது இல்ல. நான் என்னோட லட்சியத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். நல்லவங்க பாராட்டுவாங்க, கெட்டவங்க அதை பார்த்து வைத்தறிச்சல் படுவாங்க. அதை நான் பொருட்படுத்துறது இல்ல. என் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் நான் செய்யறேன். அப்படி செய்யும் போது ஸ்வேதா மாதிரி பாதிக்கப்பட்ட அபல பொண்ணுக்கு நல்லது நடந்ததுன்னா அது எனக்கு சந்தோஷம் தானே மேடம். நீங்க ரொம்ப கைண்டா பேசுறீங்க மேடம். உங்களை நேர்ல கண்டிப்பா வந்து நான் மீட் பண்ணி ஆகணும். கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சரிங்க மேடம்.